ஓம் நமோ நாராயண அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று திருமங்கையாழ்வாரது திருநக்ஷத்திர அவதார தினம். அதனால் திருமங்கையாழ்வாருடைய விளக்கொளி பெருமாளின் ஒரு பாசுரத்தை பார்த்து இந்த பதிவுக்குள்ளே போகலாம். வாங்கோ. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கார்த்திகை தீப சிறப்பு பதிவாக விளக்கேற்றி பிரார்த்தித்தாலே வினைகள் அனைத்தையும் தீர்த்திடும் காஞ்சி விளக்கொளி பெருமாளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். தீபம் என்றாலே எல்லோருக்கும் திருவண்ணாமலை திருத்தலம்தான் நினைவுக்கு வரும். பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அக்னி மலையாய் எழுந்தருளிய திருத்தலம் திருவண்ணாமலை என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்ற மகாவிஷ்ணு ஜோதியாய் தோன்றிய திருத்தலத்தை பற்றி தெரியுமா? வாங்கோ அது பற்றி பார்க்கலாமே. முக்தி தரும் நகரங்கள் ஏழு. அதில் முக்கியமான நகரம் கோவில் நகரம்னு அழைக்கப்படுற காஞ்சி நகரம். திரும்பிய திசையெல்லாம் கோவில்களாவே காணப்படும் காஞ்சி நகரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களால் போற்றி கொண்டாடப்படும் திருத்தலம் தூப்புள்ன்ற திருத்தலம். காஞ்சியில்தான் மகாவிஷ்ணுவுடைய அந்த அருளாடல் நிகழ்ந்தது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் இது. இந்த கோவிலின் பெருமாள் விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர்னு அழைக்கப்படுறார். தாயார் மரகதவள்ளி, தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். தூப்புள்னா தூய்மையான புல், அதாவது தர்பை புல். அப்போது இந்த பகுதி தர்பை புல் நிறைந்த வனப்பகுதியாக இருந்ததுனால இது தூப்புள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த தலத்துடைய புராண பெயர் திருத்தன்கா என்பது. தன் என்றால் குளிர்ச்சி, கான்னா சோலை. குளிர்ச்சி பொருந்திய சோலையை பிரம்மா தன்னுடைய யாகத்துக்காக தேர்வு செஞ்சதுனால திருத்தன்கா அப்படின்ற பேர் வந்தது. திருமங்கையாழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் 108 திவ்ய தேசத்துல ஒன்று. தல புராணத்தின்படி சரஸ்வதி தேவிக்கு இந்த தலத்துல பெருமாள் காட்சி தந்திருக்கார். இந்த தலத்துலதான் வைஷ்ணவ ஆச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவதரித்தார். பகவான் மகாவிஷ்ணுவுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருந்தாலும் உபனிஷத்துல ஜோதி வடிவமாவே போற்றப்பட்டிருக்கார் பெருமாள். வேதங்கள் போற்றது உண்மைதான் அப்படின்றது உணர்த்துற மாதிரி மகாவிஷ்ணு ஜோதி வடிவத்துல தோன்றிய தலம் தான் தூப்புள் திருத்தலம். அதற்கு காரணமா ஒரு புராண நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். பிரம்மா தனக்கு பூலோகத்துல கோவில் இல்லை அப்படின்ற காரணத்தினால சிவபெருமானிடம் வரம்பெற பிரம்மாண்டமா ஒரு யாகம் நடத்துறார். அதற்கு தன் மனைவி சரஸ்வதி தேவிய அழைக்கவில்லை அப்படின்றதுனால கோபம் கொண்டால் சரஸ்வதி. அந்த யாகத்தில் இருள் சூழ சாபமிட்டாள். இதனால் மனம் கலங்கிய பிரம்மா மகாவிஷ்ணுவை வணங்க விஷ்ணுவும் பிரம்மாவின் யாகம் தொடர்ந்து நடக்க ஜோதி வடிவாக தோன்றி யாகம் தொடர்ந்து நடக்க செய்தார். அதனால்தான் இந்த பெருமாள் விளக்கொளி பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார். வைணவ சமய ஆச்சாரியர்கள்ல ஒருத்தரான வேதாந்த தேசிகர் அவதரித்த தலம்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வேதாந்த தேசிகரின் தாய் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பெருமாளை வணங்க அவரது வேண்டுதலை ஏற்று திருமலையில் ஸ்ரீனிவாசனாக இருக்கும் பெருமாள் தனது வலது கையில் இருக்கும் மணியையே இவருக்கு குழந்தையான வேதாந்த தேசிகராக அவதரிக்க செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதன் காரணமாகவேதான் திருப்பதி திருமலையில் பெருமாளுக்கு பூஜை போது மணி அடிக்கப்படுவதில்லை அப்படின்றதும் சொல்லப்படுறது. வைகாசி மாதத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கருடனாக இந்த தலத்தில் எழுந்தருளி வேதாந்த தேசிகருக்கு காட்சி தரும் வைபவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்க அறிவும் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தைகள் வேண்டுபவர்கள் இந்த தலத்தில் வந்து வணங்கினால் இந்த பேறுகள் அனைத்தும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தலத்திற்கு வந்து விளக்கேற்றி வழிபட நமது அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த தூப்புள் திருத்தலத்திற்கு சென்று விளக்கொளி பெருமாளை விளக்கேற்றி வழிபடுவோம், அவர் அருள் பெறுவோம். ஓம் நமோ நாராயணா. அடுத்த பதிவில் வேறு ஒரு கோவிலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.